ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். அரசு கல்லூரிகளில் உரிய தகுதி இல்லாமல் குறுக்கு வழியில் சேர்ந்த கௌரவ விரிவுரையாளர்களை பணி நீக்கம் செய்யப்படுவதாக வந்து அமைச்சர் பொன்முடி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இவர் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர். அதாவது அவர் வந்து ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழக மாணவர்கள் வெளிநாட்டில் படிக்கிறதுக்கு நிறைய நாடுகள் கூட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வரோம். இதன்படி தமிழகம் ஆஸ்திரேலியா உயர்கல்வி நிறுவனங்களில் ரெண்டு நாட்டு மாணவர்களும் படிக்கக்கூடிய வகையில் ஆஸ்திரேலியா கல்வி அமைச்சர் கூட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கோம். சேலம் பல்கலைக்கழகத்தில் முதுநிலை வரலாறு தேர்வில் ஜாதி ரீதியான கேள்வி இடம்பெற்றது குறித்து விசாரணை நடத்துறதுக்கு குழு அமைச்சிருக்கோம். உயர்கல்வித்துறையைச் சேர்ந்த இளங்கோ ஹென்ரிதாஸ், தனசேகர், விஜயலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேர் குழு ஒரு வாரத்தில் விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்யும். தவறு செஞ்சவங்க யாராக இருந்தாலும் அவங்க மேலே உரிய நடவடிக்கையோ எடுக்கப்படும். வரும் காலத்தில் இது போல் தவறுகள் நடக்காமல் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரிகளில் விரிவுரையாளர்கள் தற்காலிகமாக வந்து நியமனம் செய்யப்பட்டுருக்காங்க. இப்போது கௌரவ விரிவுரையாளர்களாக பணி அமர்த்தப்பட்டவங்க நெட் இல்லைன்னா செட்டு தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று இருக்கணும். கடந்த வருடங்களில் குறுக்கு வழியில் நியமிக்கப்பட்டவர்களில் பல பேர் வந்து கௌரவ விரிவுரையாளர்களுக்கான தகுதியே பெறலை. அவங்க வந்து உரிய தகுதி பெறுறதுக்கு ஒரு மாதம் அவங்களுக்காக அவகாசம் அளிக்கப்படுது. அதுக்குள்ளே அவங்க தேர்ச்சி பெற்றுட்டாங்கன்னா பணியில் தொடரலாம். தேர்ச்சி பெறலை அப்படின்னா அவங்க இடத்துல வேறு ஆசிரியர்களை நியமிப்போம். இது மட்டும் இல்லாமல் எல்லா வகையான அரசு கல்லூரிகள்லேயும் இருக்க காலி இடங்களில் ஆசிரியர்களை நிரந்தரமாக நியமிக்கிறதுக்கு டிஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் தேர்வு வாரியம் வழியாக விரைவில் நாங்கள் அறிவிப்பு வெளியிடுவோம். ஸோ அது மூலமாக எக்ஸாம் எழுதி வரவங்கள நாங்கள் கல்லூரியினுடைய விரிவுரையாளராக வந்து தேர்ச்சி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. நன்றி.